வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய விதிகள் ஜூன் 1 முதல் அமல், பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் 3 ஆண்டுகளுக்கு மேல் காலி என்னென்ன வருது. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் செய்துவிட்டு அதை 3 ஆண்டுகளாக பயன்படுத்தாமல் இருக்கும் கஸ்டமர்கள் மற்றும் பேலன்ஸ் இல்லாமல் அக்கௌண்ட்டை அப்படியே விட்டிருக்கும் கஸ்டமர்கள் இப்போது முக்கியமான கேவிசி அப்டேட்டை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இல்லையென்றால் அவர்களது பேங்க் அக்கௌண்ட் மூடப்படும். இப்போதெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் வைத்திருப்பது அவ்வளவு எளிதாக இருப்பதில்லை. ஓப்பன் செய்துவிட்டு அதை அப்படியே விட்டுவிட முடியாது. அந்த அக்கௌண்ட்டை தொடர்ந்து பராமரிக்க வேண்டி இருக்கிறது. இல்லை என்றால் இப்படிப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு அபராதம் விதிப்பது மட்டுமல்லாமல் அந்த அக்கௌண்ட்டையே மூடும் முடிவையும் வங்கிகள் எடுக்கின்றன. ஏனென்றால் மினிமம் பேலன்ஸ் பராமரிக்காமல் இருப்பது, பல ஆண்டுகளாக அக்கௌண்ட்டை பயன்படுத்தாமல் இருப்பது கஸ்டமர்களிடையே அதிகரித்து விட்டது. இதனால் அதுபோன்ற அக்கௌண்ட்டுகளை வங்கிகள் அதிரடியாக மூட திட்டமிடப்பட்டுள்ளன. இதன்படியே வரும் ஜூன் 1 தேதி முதல் முக்கிய வங்கியின் அப்டேட்டுகள் அக்கௌண்ட்டுகள் மூட இருக்கின்றன. அதாவது எந்தெந்த அக்கௌண்ட்டுகள் மூடப்படும், நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்த பிறகு அந்த அக்கௌண்ட் 3 ஆண்டுகளுக்கு மேலாக, அதாவது April 30, 2024 வரையில் பயன்படுத்தாமல் வைத்திருந்தால் மற்றும் ஜீரோ பேலன்ஸ் இருந்தால் அல்லது நோ பேலன்ஸ் கொண்ட கணக்குகள் ஜூன் 1 தேதி முதல் மூடப்பட இருக்கின்றன. எந்தெந்த அக்கௌண்ட்டுகள் மூடப்படாது? ஒருவேளை உங்களது அக்கௌண்ட்டானது டிமேட் அக்கௌண்ட், அதாவது டிமேட் அக்கௌண்ட்டுடன் இணைக்கப்பட்டு அந்த கணக்கை நீங்கள் பராமரித்து வந்தால் மூடப்படாது. அதே போல் பேங்க் லாக்கர்கள் மூடப்படாது. மேலும் 25 வயதுக்கு உட்பட்டவர்களின் பேங்க் அக்கௌண்ட்டுகள் மூடப்படாது. மைனர் பேங்க் அக்கௌண்ட்டுகள் மற்றும் கோர்ட் அல்லது வருமான வரித்துறையால் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுகள் மூடப்படாது. இதை தவிர மற்ற அக்கௌண்ட்டுகள் ஜூன் 1 தேதி முதல் மூடப்பட இருக்கின்றன. இருப்பினும் அவர்களுக்கு May 31 வரையில் கடைசி வாய்ப்பு இருக்கிறது. கேஒய்சி ஆவணங்களை அப்டேட் செய்தால், அதாவது மேற்கூறிய விதிகள் பஞ்சாப் நேஷனல் வங்கி கஸ்டமர்களுக்கு மட்டுமே அமலுக்கு வருகிறது. ஆகவே அந்த பேங்கில் அக்கௌண்ட் வைத்திருக்கும் கஸ்டமர்கள் உடனடியாக கேஒய்சி ஆவணங்களை அப்டேட் செய்துவிட்டால் அவர்களது அக்கௌண்ட்கள் மூடப்படுவதிலிருந்து மீட்கப்படும். உங்களது அடையாள சான்றிதழுக்காக பான் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றையும், இருப்பிட சான்றிதழுக்காக மின்சார கட்டண ரசீது, குடிநீர் கட்டண ரசீது, வீட்டு வரி ரசீது ஆகியவற்றையும் எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கும் பஞ்சாப் நேஷனல் வங்கியிலேயே அணுகுங்கள். மேற்கூறியவற்றை அங்கு கேஒய்சி ஆவணங்களை அப்டேட் செய்ய வேண்டும். இதற்கு பஞ்சாப் நேஷனல் வங்கி வெப்சைட்டையும் நீங்கள் அணுகலாம் இதை அப்டேட் பண்ணுறதுக்கு. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.